தீண்டாமை. இந்த உலகத்தில் சாதித்த ஒரே சித்தாந்தம் இஸ்லாம். தீண்டாமையை ஒழிப்பதில் சும்மா வசனத்துக்கு இல்லை, உங்களை ஒரே ஆணிலிருந்தும் ஒரே பெண்ணிலிருந்துமே நாம் படைத்தோம், நீங்கள் அனைவரும் சமம் என்பதை யார் சொல்லி கொடுத்தது? இஸ்லாம் நடைமுறையில் இருக்குது. ஒரு சின்ன ஒரு உதாரணம், இதுவெல்லாம் வந்து ஏதோ வசனத்துக்கு கிடையாது, வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு இஸ்லாத்துக்கு ரெண்டு பேர் வர்றாங்க, யாருன்னு சொன்னால் இந்த சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட தீண்ட தகாதவன் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு சகோதரன். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மக்கள்லேயே வந்து நாங்கள் தான் பெரிய காசுன்னு சொல்லிப்பாங்களே, உடச்சே சொல்கிற ஐயர், சரிங்களா? ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்த ரெண்டு பேரும் எங்கே வந்து படிக்கிறாங்க? ஒரே இடத்துல வந்து படிக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி இஸ்லாம்னா என்ன அப்படின்னு, கற்றுக்கிறதுக்காக படிக்கிறாங்க. அதில் இருக்கிறவர் என்ன ஒரு வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் சொன்ன விஷயம் இது, கொஞ்ச நாள் போகுது இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்றாரு, வா தட்டில் ஒரே தட்டில் சாப்பாடு, உட்காந்து சாப்பிடு. இந்த தாழ்த்தப்பட்ட சகோதரன்னு சொன்னாங்களே அழுகுறாரு. முடியுமா சகோதரர்கள் இந்த உலகத்தால் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து பேச முடியுமா, செஞ்சு காட்ட முடியுமா? இதை யார் செஞ்சு கொடுத்தா? இஸ்லாம். பல கோடான கோடி மக்களை ஆடை அணிவித்து அழகு பார்த்த மார்க்கம் இஸ்லாம். பல கோடான கோடி மக்களை கருப்பு நிறம் என்பதால் நீ தாழ்ந்தவன் அல்ல, நீயும் சரிசமம் தான் என்று மரியாதை கொடுத்து கண்ணியப்படுத்திய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்பது உலகத்தில் பிராக்டிக்கலி நடைமுறைப்படுத்தி சாதித்து காட்டிய மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.